மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வாழ்ந்த வேதா நிலையம் இல்லத்தை நினைவில்லமாக மாற்றுவதற்கு தமிழக அரசு கடந்த அதிமுக ஆட்சியின் போது உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவு இந்த அரசுடைமையாக்கியது செல்லாது என்று அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பை வந்து எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய மனுவில் வந்து மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நினைவில்லமாக மாற்றுவது அரசின் பணத்தை வீணடிக்கும் செயல் என்று அந்த தீர்ப்பை வழங்கக்கூடிய தனி நீதிபதியின் கருத்து வந்து தேவையற்றவை என்பதையும் அவர் மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக தொண்டர்களை வந்து இது மிகவும் புண்படுத்தி இருப்பதாகவும் அவருடைய மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவின்படி வேதா நிலையத்தின் இல்லத்தின் சாவியை வாரிசுதாரிடம் ஒப்படைத்து விட்டால் அது கட்சிக்கு பெரித்த பாதிப்பை வந்து உருவாக்கிவிடும் என்பதால் அந்த தனி நீதிபதி பிறப்பித்த அந்த தீர்ப்பை வந்து செல்லாதே என்று அறிவிக்க வேண்டும், அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு சி வி சண்முகம் அவர்களின் தரப்பால் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மனு வந்து விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது.